அலாமைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே நல்லோர்களே இன்று ஒரு தகவல் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை உங்களது சிந்தனையில் பதிவிட விழைகிறேன் ஒது செய்த நிலையில் பள்ளிக்கு வரக்கூடிய பல நபர்கள் வீணான பேச்சுக்களில் ஈடுபட்டு கொண்டும் வீணான கேளிக்கைகளில் ஈடுபடுவதையும் நாம் பார்க்கிறோம் அறிகிறோம் பள்ளிக்குள் நுழைந்ததும் வீணான பேச்சுக்களில் ஈடுபடுவது அவர்களுடைய நன்மைகள் அழிவதற்கு காரணமாகிவிடும் என்பதை ஹதீஸின் உடைய விளக்கத்திலிருந்து நாம் தெரிய வருகிறோம் ஹதீஸில் நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நன்மக்களே பள்ளிவாசலுக்குள் வந்தால் அந்த நேரத்தில் உள்ள சுண்ணத்து தொழுகையை தொழுவது இல்லை என்று சொன்னால் பள்ளிவாசலினுடைய காணிக்கை தொழுகையை தொழுவது உள்ளே அமர்ந்து விவாதத்தை செய்வது இதுபோன்ற காரியங்களில் ஈடுபடுவது இரண்டாவதாக தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் முன்சப்புகளில் இடத்தை பிடித்து அங்கு நின்று தொழுவதற்கு ஆசைப்படுவது இப்ப முன்சஃபுகளில் இடத்தை பிடித்திட வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடியவர்கள் நேரம் முன்னால வந்து உட்காரணும் அப்படி செய்யறது வர்றவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பின்னால வந்து உட்கார்ந்துகிட்டு எத்தனை பேர் வர்றாங்க போறாங்கன்னு சொல்லி பின்னால உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பார் பக்கத்து வீட்டுக்காரர் வந்தாரா அந்த பக்கம் உள்ளவர் வந்தாரா அன்னைக்கு சண்டை போட்டவர் வந்தாரா இதெல்லாம் நோட் பண்றதுக்கு பின்னால உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது இகாமத்து சொல்லப்பட்டாலும் முன்சஃபுக்கு முந்தி கொண்டு வருவதற்கு பிரியப்படுவதில்லை முன்சஃபுகளில் இடம் இருந்தாலும் பின்னால வந்து நிக்கிறவனும் பல பேர் இருக்கிறான் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இதுவெல்லாம் மிக பெரும் கை செய்தத்திற்குரிய விஷயம் மிக பெரும் கை விஷயம் சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் தரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லவ் அலமுன்னாசமாஃபின் அவ்வல் சும்மலமே ஜிது இல்லா எஸ்தஹிமு தொடுகைக்கு அறிவிப்பு செய்வதிலும் அதாவது பாங்கு சொல்வதிலும் கூட்டு தொடுகையில் ஜமாத்தாக தொழும்பொழுது முதல் சஃபில் நிற்பதிலும் உள்ள நன்மைகளை மக்கள் அறிவார்கள் என்று சொன்னால் அதை அடைந்து கொள்வதற்காக ஒவ்வொரு பக்திலும் சீட்டுக் குலுக்கி போடுவதை தவிர வேறு வழியில்லாமல் போகுமானால் நிச்சயமாக சீட்டுக் குலுக்கி போடுவார்கள் தொழுகைக்கு அதன் ஆரம்ப நேரத்தில் விரைந்து செல்வதில் உள்ள நன்மையை மக்கள் அறிந்து கொண்டால் அதற்கு முந்திக் கொள்வார்கள் இஷா தொழுகையிலும் சுபா தொழுகையிலும் உள்ள நன்மை அவர்கள் அறிந்தால் அதற்கு தரையில் தவழ்ந்து தவழ்ந்து வந்தாலாவது கலந்து கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹைவு செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பாங்கு சொல்வதில் ஏராளமான நன்மை இருக்கிறது அந்த நன்மையினுடைய அந்தரங்கத்தை மக்கள் புரிவார்கள் என்று சொன்னால் இப்ப என்ன செய்யணும்னு சொன்னாக்கா ஒரு வக்து தொழுகையில நூறு பேர் வந்து கலந்துக்கிறாங்கன்னா நூறு பேருமே பாங்கு சொல்றதுக்கு பிரியப்படுவாங்க அந்த நன்மையை புரிந்தால் அப்ப நூறு பேரும் ஒரு வக்தல பாங்கு சொல்ல முடியுமா இல்ல அதனால நூறு நபர்களுடைய பெயர்களையும் தனித்தனியாக நூறு சீட்டுகளில் எழுதி அங்கு குலுக்கி போடப்பட வேண்டும் அதிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்பட வேண்டும் அதுல யார் வேர் வருதோ அவர் தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துவிடும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதிகப்படியான நன்மை இருக்கிறது என்று நபி அவர்கள் தெரிவித்தார்கள் மட்டுமல்ல இதே போலதான் முதல் சஃப்ல நின்று தொழக்கூடிய நன்மையும் குறிப்பிட்டாங்க முதல் சஃபில் நின்று தொழுவதால் இருக்கக்கூடிய நன்மையை மக்கள் அறிவார்களே ஆனால் என்ன செய்யணும் ஒரு பக்துக்கு நூறு பேர் வந்தா நூறு சீட்டுல நூறு நபர்களின் பெயரை எழுதி ஒரு சஃபில் வந்து ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் நிற்கிறதாக இருந்தால் முப்பது சீட்டுகள் அந்த நூறு சீட்டில் இருந்து பொறுக்கி எடுக்கப்பட வேண்டும் எந்த முப்பது பேர் வருதோ அந்த முப்பது பேர் தான் முதல் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்று நவியவர்கள் சொன்னார்கள் ஆனால் அந்த முதல் சஃபினுடைய நன்மையின் அந்தரங்கத்தை விளங்குவதில்லை அதே போல பாங்கு சொல்வதால் இருக்கப்படுகிற கிடைக்க பெறுகிற நன்மை நாம புரியறதில்லை நம்ம அலட்சியம் செய்கிறோம் இன்னைக்கு மோதின் அப்படின்னு சொன்னாலே அலட்சியமாக பார்க்கிறோம் பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்புனாலே அலட்சியம் விஷயமா பாக்குறோம் ஒரு பள்ளி வாசல்ல ஒரு மோதினாக பாங்கு சொல்லக்கூடிய பணியில் ஒருவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு பொண்ணே கொடுக்க மாட்டான் பல பேர் பாக்குறோமா இல்லையா கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இதனால் ஏராளமான நன்மை இருக்கிறது பாங்கு சொல்லக்கூடிய அந்த நபர் சம்பந்தமாக மறுமையில் அவருடைய சப்தத்தை எவரெல்லாம் செவியுற்றார்களோ அவரெல்லாம் அவருக்கு வந்து சாட்சி பகர்வாங்க மறுமையில அப்போ அவருடைய புனித தன்மை அந்த நேரத்திலே விளக்கப்படுகிறது மட்டுமல்ல ஹதீஸ் நபி அவர்கள் அதையும் அப்ப அப்போ முன்சஃபில் வந்து நிற்கணும் கண்ணியத்திற்குரிய சகோகளை அதே நேரத்தில் பின்னால கட்ட கடைசியில் வந்துட்டு கூட்டத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு பிரித்துக்கிட்டு எல்லாருடைய மண்டையும் மண்டையும் தாண்டி கொண்டு முன்னுக்கு வரக்கூடாது அது நல்ல பழக்கம் அல்ல அது தடை செய்யப்படுகிறது முன்சஃப்னு சொன்னால் அது முன்னதாகவே வந்துடணும் நேரத்தோடு வந்துடணும் பாங்கக்கு முன்னால் வந்துடணும் ஆனா இன்னைக்கு நாம அப்படி செய்யறது இல்லை பள்ளிவாசலுக்கு வர்றதே இன்னைக்கு வெட்டி கதை பேசுவது என்றாகி போனது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அடுத்து சொல்றாங்க சொல்லாலே செல்லும் தொழுகைக்கு அதன் ஆரம்ப நேரத்தில் விரைந்து செல்வதில் உள்ள நன்மை மக்கள் அறிந்தால் அதற்கு முந்திக் கொள்வார்கள் தொழுகைக்கு அதனுடைய ஆரம்ப நேரத்தில் முந்தி செல்லணும் அதுக்கு பெரிய நன்மை இருக்கிறது அதுவும் புரியறதல்ல ஒரு வக்து பாங்கு சொன்னாலும் வர்றதில்லை அதுக்கு பிறகு வர்றதில்லை அவர் இஷ்டத்துக்கு வந்து கதாவாத்தொழுது நிற்பார் போல இஷா தொழுகையிலும் சுபு தொழுகையிலும் உள்ள நன்மை மக்கள் அறிந்தால் அதற்கு தரையில் தவழ்ந்து தவழ்ந்தாவது வருவார்கள் இஷா தொழுகையில் அவ்வளோ பெரிய சவாபம் இருக்குது சுபஹில் அவ்வளோ பெரிய சவாபம் இருக்குது ஆனால் பெரும்பாலும் இந்த ரெண்டு தொழுகைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் குறைவாக இருக்கும் பள்ளிவாசலில் ஏன் தாங்க மகிரிபில் தாங்க நான் வேலை முடிச்சுட்டு வந்தேன் சாப்பிட்டேன் அப்படியே அசந்தரிச்சு தூங்கிட்டேன் பார் இல்லை அந்த நேரத்தில் தொழுவது நம்முடைய தூக்கத்தை நம்முடைய அலுப்பை சற்று ஓய்வுக்கா சற்று ஓரங்கட்டி வைத்து விட்டு தொழுவது அல்லா பெரிய சந்தோஷப்படுறான் அதே போல சுபுகு தொழுகு சுபுகுங்கிறது இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில கிடையாது தெரியுங்களா எல்லாம் கொரோட்டா விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த நேரத்தில் எல்லா பாதுகாக்கணும் பெரிய சவாபம் இருக்குது அதில் பறக்கத்து செய்யப்படுகிறது பறக்கத்தைச்சு யார் சுபூ தொழுகிறாரோ அவருக்கு அந்த நாள் முழுவதும் நல்ல நாள் இஸ்லாத்துல நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது பல பேரும் வந்து கேட்பாங்க சரி நான் கடத்திறக்க போறேன் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நான் ஒரே வார்த்தையை சொல்லிடுறது என்ன தெரியுமா அங்க பாருங்க சுபு தொழுகிறீங்களா சுபுகு நீங்க அன்னைக்கு தொழுத அன்னைக்கு நல்ல நாளுங்க சுபுக தொழுகலன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கெட்ட நாள் இப்படித்தான் இஸ்லாம் சொல்லதே தவிர நல்ல நேரம் கெட்ட நேரம் காலம் யமகண்டம் இதெல்லாம் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட செயல் அல்லாஹ் பாதுகாப்பானாக வாஹ்ரு தேவானான் ஹம்துல்லா ரப்திலா